Hi viewers, இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா சிக்கன் ட்ரம்ஸ்டிக். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அது எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் வந்து சிக்கன் 4 லெக் பீஸ் வாங்கிடுங்க. லெக் பீஸில் வந்து கர்ட், ஹாஃப் லெமன், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அதை நீங்கள் ஊற வச்சிடலாம். ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ் வந்து சேர்ந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதை ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே நீங்கள் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை, எண்ணெய், பிரெட் கிரம்ஸ், மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் சிக்கன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கர்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், இது கார்னிஷிங்க்கு, கொத்தமல்லி, கடலமாவு, இது வந்து கார்ன்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் டெக்ஸ்சர் நல்லா இருக்கிறதுக்காக. இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவை. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்போ நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, இப்போ சிக்கன் மசாலா போட்டுடுறேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா லைட்டாக பிரெட் கிரம்ஸ், பிரெட் கிரம்ஸ் நிறைய போடுங்க. ஸோ கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் மிளகாய்த்தூள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, பவுடராகவே இருக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பவுடர் வந்து நல்லா உட்காரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பவுடரில். இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஆயிலை ஹீட் பண்ணி வச்சிடலாம். இது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துடலாம். எக்கு எடுத்து உடச்சி வச்சிடலாம். ரெண்டு எக்கு போதும். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனில் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரை பண்ணதை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸில் பவுடரில் மிக்ஸ் பண்ணி ரெண்டாவதோடையும் ஹீட் பண்ணலாம். முதல்ல வந்து ஒரு ஹாஃப் கொஞ்சமாக பாதியே ஹீட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம 2 தடவை ஹீட் பண்ணுறதுனால முதல்ல கொஞ்சம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் கொஞ்சம் ப்ரௌனாக எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம பவுடரில் முதல்ல டிப் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிட்டு ஹாஃப் குக் பண்ணிடலாம்.
லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் சிக்கன் இன்னும் டேஸ்டியாக தரும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் பதிலாக, ஏன்னா அதோடய டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதுவும் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு பதிலாக ஓட்ஸும் சேர்த்து பண்ணலாம். ஸோ ஓட்ஸும் நல்ல ஹெல்த்து தான் உடம்புக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்சர் இன்னும் நல்லா கொடுக்கும். இது ஆஃப் குக் ஆனால் போதும், ஏன்னா மறுபடியும் நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ லைட்டாக ப்ரௌனாக வந்தாலே போதும், டீப் ஃப்ரை வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பா குக் ஆயிடுச்சு. நம்ம மறுபடியும் இதில் லெட் பண்ணிடலாம். இல்லை நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ் தான், அதே பவுடரில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா அதில் ஒட்டணும், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி லைட் ப்ரௌனில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. நம்ம ரெண்டாவது டைம் வறுத்துட்டோம். ஸோ இது நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ ஒரு நம்ம டிஷ்ஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஹீட் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே குக் பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் இது ஹாஃப் குக் பண்ணியதுனால செகண்ட் ப்ராசஸும் அதேமாரினால ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்துட்ட உடனே எடுத்துடலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி. இது நம்ம கார்னிஷ் பண்ணனா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். அதோட சின்ன ரீகேப் நான் சொல்லிடல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதில் கர்ட் ஆஃப் லெமன் உப்பு அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கீறிட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் நல்லா அதில் போய் ஊறிடும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் அதை பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு தேவையானதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளார், கடலை மாவு, பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் அதை போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உப்பு உப்பு கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சிக்கனில் போட்டிருக்கோம். ஸோ லைட்டாக உப்பு, மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இதுவை எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் லெக் பீஸ் ஊற வச்சது அதில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ப்ராசஸில் நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு முட்டை உடச்சிக்கோங்க. நல்லா அந்த முட்டையை அடிச்சிட்ட பிறகு அதில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஒரு தடவை ஆஃப் குக் பண்ணிவிடுங்க. ஸோ அது நல்லா லைட் ப்ரௌனாக இருக்கணும். ஸோ லைட் ப்ரௌனில் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ அதுட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ண ஷாமிலி வராங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பண்ணி பார்த்துட்டோம். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. குட்டீஸ்லேருந்து எல்லாமே சாப்பிடலாம். நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை.
வீட்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் கம்மியாகவும் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்லேயே எதிர்த்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். காரம் எது தேவையோ அதையும் நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. இங்க பாரு, பொண்ணுங்க ஓட்டுனா இப்படித்தான் ஆகும். எனக்கு இது புரிய மாட்டேங்குது, இவங்க எதுக்கு அட்வைசர் பண்றாங்க? அதானே, அட உன் வேலைய பண்ணு, படிக்க தெரிஞ்சுக்க, கல்யாணம் பண்ணிக்க, வண்டி ஓட்டுற வேலைய ஆம்பளைங்க கிட்ட விட்டுடுங்க. குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் விமானத்தின் கேப்டன் ஆகிருதி, பிளைட் டெஸ்கில் இருந்து பேசுகிறேன். நாம் சிறிது நேரத்தில் தில்லி சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கவிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் இருக்கையின் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள். நன்றி. பாரு, என்னோட பொண்ணு ஆகிருதி. பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பார்க்க விடுங்கள். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டது. திறந்த வெளியில மலஜலம் கடிச்சா எல்லா இடத்திலும் நோயும் பரவும். கதவை மூடுங்க, நோயை தடுங்க, கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. என் புலிக்கு இன்னொரு இடம் மாட்டிக்கிச்சு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. ஆலூ எக் கபாப் செய்ய போறேன். ஆலூ எக் கபாப் எப்படி செய்யறதும் அதோட தேவையான பொருட்களையும் இப்ப பார்க்கலாம். ஒரு வெங்காயம், மூணு முட்டை பாயில் பண்ணது, கொத்தமல்லி கொஞ்சம், பிரெட் கிரம்ஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கையிலே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் ஹாஃப் ஸ்பூன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. பிரெட் கிரம்ஸ், நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கெட்டியான பதத்துக்கு வர மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிடு, நல்லா திக்காக வர மாதிரி, இப்படி வர மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் போட்டுக்கோங்க. பாயில் பண்ண எக்கு இதில் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பிடிச்சிட்டு நல்லா தட்டிக்கோங்க. முட்டைய இதில் இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஞ்சம் எடுத்துட்டு மீதி உள்ள பாதி ஆஃப் அதையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
நல்லா இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக கவர்ட் மாதிரி பாயில்டு எக்கை ஃபுல்லாக இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மசாலா இருக்கணும். இப்போது ஒரு எக் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும். அதுக்குள்ள இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுடணும். ஸோ இதுலேயும் நல்லா கவர்ட் ஆகிடணும். இந்த மாதிரி ஸோ அடுத்ததும் பண்ணிடலாம். சேம் ப்ராசஸ். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளக்குள்ளே நிறைய ஸ்டஃப் பண்ணதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். குட்டீஸுங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும். பப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் நிறைய போட்டுறதுனால அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்தமாரி கிறிஸ்பியாக உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அடுத்தது அதேமாரி லோ ஃப்ளேமில் உள்ளே கட் பண்ணிடுறேன். இப்படி கட் பண்ணியும் வச்சிடலாம். இதெல்லாம் முழுசாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். டெக்கரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு சைரிஷ் சாஸ் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிடலாம். இப்போ ரெடி, ஆலு எக் கபாப் ரெடி. நீங்கள் சாஸ் சாப்பிட்டுட்டு சைட் டிஷ்க்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ரெண்டு முட்டை, பாயில்டு எக், அடுத்தது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு அது நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது தேவைப்படுறது வந்து பிரெட் க்ரம்ஸ், மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பவுலில் இதில் பிரெட் க்ரம்ஸ், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மற்றதெல்லாம் சேர்த்து கலவையாக கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்ட பேருக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சரையும் சேர்த்து நல்ல ஒரு கலவையாக ஆக்கிக்கிட்டு நல்ல கெட்டி பதத்துக்கு ஏற்ற மாதிரி
எடுத்துக்கோங்க. இப்ப அந்த கலவை எடுத்துக்கோங்க. கலவையில ரெண்டு பாயில்டு எக் இருக்கு இல்லையா, அதுல கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எக் எடுத்துட்டு உடைச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் நல்லா உள்ள முக்கி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்லையும் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பேனை எல்லாம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸும் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணானதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாஸோடு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் பப்ஸ் அந்தமாரி ஐட்டம்ஸை சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.